தர்மபுர ஆதீன பட்டண பிரவேசம் துவங்க உள்ள நிலையில் இதுகுறித்து எமது செய்தியாளர் இளவரசன் நேரடியாக தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். இளவரசன் சொல்லுங்க, பட்டண பிரவேசம் நிகழ்வு எவ்வாறு உள்ளது, பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன? கண்டிப்பா சோனியா, தமிழகத்தில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த தர்மபுர ஆதீன பட்டின பிரவேசம் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ளது. நாம் இப்பொழுது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே உள்ள தர்மபுர ஆதீன மடத்தில் முன்பு நிற்கிறோம். இங்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இப்பொழுது கூடியுள்ளனர். குறிப்பாக வந்து இந்த பட்டின பிரவேசம் என்றால் என்பது வந்து இதற்கு முன்பு தெரியாத, கடந்த 2 வருடமாக பட்டின பிரவேசத்திற்கு பொதுமக்களுக்கு வைரஸ் தொற்றால் வந்து அனுமதி அளிக்கப்படவில்லை. அதனால் இந்த ஆண்டு வந்து பட்டின பிரவேசம் தற்பொழுது வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பட்டின பிரவேசத்தில் அதாவது பல்லக்கில் எழுந்தருளி அவர் பக்தர்கள் அவர் 4 வீதி வழியாக அழைத்து செல்லும் காட்சி நடைபெற உள்ளது. அதற்கு முன்னதாக பட்டின பிரவேசம் என்பது நம்ம சைவ இலக்கியங்களில் மிக எதிர்பார்க்கப்பட்டது. கிபி 16ஆம் நூற்றாண்டில் இருந்து சுமார் 500 ஆண்டு காலமாக இந்த பட்டின பிரவேசம் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சொல்ல போனால் பெரிய புராணத்தில் சேக்கிலார் வந்து திருஞான சம்பந்தர் வந்து பல்லாக்கில் செல்லும் அழகை தனி அழகு என வர்ணனை சொல்லியிருப்பார். அந்த அளவுக்கு மிகவும் தொன்மையான இந்த பட்டின பிரவேசம் தற்பொழுது வந்து நடைபெற உள்ளது. அதற்காக தற்பொழுது இங்கு ஏராளமான பக்தர்கள் கூடியிருக்கும் நிலையில் நம்மோடு இருக்கும் ஒரு சில பக்தர்களிடம் ஒரு சில கேள்விகளை விண்ணப்பம். மேடம், நீங்க வந்து எங்கிருந்து வரீங்க? இந்த பட்டின பிரவேசத்தை வந்து எத்தனை வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அதை பத்தி உங்களுக்கு கருத்தை சுருக்கமா சொல்லுங்க. தர்மபுரம் தான் நாங்கள் இப்போ சின்ன பிள்ளையிலேருந்து இதை பார்த்துட்ருக்கோம். 500 காலமாக இது நடந்துகிட்ருக்கு. எங்கள் அப்பா அங்கே தூக்குறாங்க இப்போது, அதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தாலாம் தூக்கிட்டு இருந்தாங்க. சம்மரில் நடக்கிறதுனால எங்களுக்கு செம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நாங்கள் லீவ் விட்ட உடனே 10 நாளைக்கு இங்கே தான் இருப்போம். 10 நாள் சாமியை தூக்கிட்டு 11ஆம் நாள் நிகழ்ச்சியாக குருவை தூக்குவோம். அவங்களால தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். அவங்க தான் எங்களுக்கு எல்லாமே. எங்களை யாரும் கட்டாயப்படுத்தலை. சந்தோஷமாக தான் நாங்கள் அவங்கள தூக்குறோம். எங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட். பசங்க எல்லாருமே ஜாலியாக, ஒரு பக்கம் கலை நிகழ்ச்சிகள் நடக்குது, ஒரு பக்கம் காளியாட்டம் நடக்குது, எல்லா செம என்ஜாய்மெண்ட்டு. 2 வருஷம் கொரோனாவோட தடைப்பட்டு இருந்தது. எங்களோட வற்புறுத்தலால் இந்த வருஷம் நாங்கள் எல்லாரும் மண்ணு போட்டு இப்போ நடைபெற வச்சுருக்கோம். இது வருஷம் வருஷம் நடக்கணும். எங்களை யாரும் கட்டாயப்படுத்தலை. நாங்களாம் மன மகிழ்ச்சியோடு தான் இதை தூக்குறோம். அவங்கள அவங்க தான் எங்களுக்கு எல்லாமே குரு தான். செம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது இந்த வருஷம். அளவுக்கு அதிகமாக கூட்டமும் இருக்குது இந்த வருஷம். இத்தனை வருஷம் இல்லாத அளவுக்கு. கேட்டிருப்பீர்கள், பட்டின பிரவேசம் என்பது இவர்களுடைய வாழ்நாள் பாக்கியம். அதாவது இந்த பல்லாக்கை வந்து எல்லாரும் தூக்க முடியாது. சீர்தூக்கிகள் அப்படின்னு இருப்பாங்க, அவங்க அந்த பரம்பரையில் இருக்கிற அந்த குடும்பத்தில் தான் தூக்குவாங்க, வேற யாரும் தூக்க முடியாது. அவர்களுக்கு வந்து இது ஒரு பாக்கியமாக கருதுறாங்க. இந்த நிலையில் வந்து மேலும் ஒரு பெரியவர் மட்டும் இருக்கு, அவர்கிட்ட இதை பற்றி சுருக்கமாக கேட்போம். ஐயா, அந்த பட்டின பிரவாசம் எவ்வளோ பழமையானது, இதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்க. பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. அதாவது இந்த பட்டின பிரவேசம் என்பது 500 ஆண்டுகளாக குறிஞான சம்பந்தர் காலத்தில் இருந்து இந்த பட்டின பிரவேசம் நடைபெறுகிறது. இந்த பட்டின பிரவேசம் இப்பொழுது நட்சத்திர குருமணிகள் என்று சொல்லக்கூடிய 27வது குருமுகா சன்னிதானம், குருவின் திருமேனி காணல், அந்த குரு அறிவித்திருக்கிறதுனால இப்போ பட்டின பிரவேசம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பட்டின பிரவேசம் என்பது ரொம்ப விசேஷமாக சுவாரஸ்யமானது. இந்த பட்டண பிரவேசம் பரம்பரையாக உள்ளவர்கள் மட்டும்தான் இந்த பல்லாக்கை தூக்கலாம். வேற யாரும் இந்த பல்லாக்கை தூக்க முடியாது. இந்த எந்த ஊரில் போனாலும் பாரம்பரியமான உள்ளவா தான் இந்த சாமியை தூக்கலாங்கிற மாதிரி இந்த ஊரில் இந்த குருநாதர் இந்த பரம்பரையாக உள்ளவா தான் ஸ்ரீபாதம் தாங்கிகள் தான். இந்த நிலை இவர் எந்த கஷேத்திரத்துக்கு முதலாக இந்த ஞான பீடாரோகணம் ஏறிக்கொண்டு எல்லா ஊருக்கும் அவ 27 தேவஸ்தானத்துக்கும் போகும்பொழுதும் இவா வந்து தான் அங்கே பல்லக்கை தூக்குவாங்க. அந்த வழியாக இப்பொழுது ரொம்ப அதிவிமர்சையாக நடைபெறுகிறது. எல்லாம் வந்து குருவர் விளை பெறுமாறு குருமகா சன்னிதானத்தின் அனுகிரகத்தை பண்ணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ரொம்ப நன்றி. இவ்வளவு ஆவலுடன் மக்கள் எதிர்பார்ப்பாக நடைபெற்ற இந்த பட்டின பிரவேசம் இன்னும் சற்று நேரத்தில் வந்து பல்லாக்கு உற்சவம் நடைபெற உள்ளது. அதாவது இந்த பட்டின பிரவேசம் என்றால் என்ன என்றால் வைகாசி பெருவிழா என்ற ஒன்று நடக்கும். அதாவது கடந்த 12ஆம் தேதி நடைபெற்ற இந்த திருவிழா வந்து 11 நாட்கள் நடைபெறும். இந்த வைகாசி பெருவிழாவில் இந்த தர்மகர்த்தா ஆதீனத்தின் குரு பூஜை, அதாவது இந்த சைவ சமயத்தின் இந்த தர்மபுர ஆதீனத்தின் முன்னோடி தர்மகர்த்தா அவர்களுடைய குரு பூஜை, அந்த குருவை வணங்கும் ஒரு விழாவாகவே இந்த குரு பூஜை இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனை ஒட்டி இன்று காலை முதல் வந்து பல்வேறு விழாக்கள் நடைபெற்றது. இன்னும் சற்று நேரத்தில் வந்து இந்த பல்லாக்கு, அதாவது சிறுகேவி பல்லாக்கு என கொள்ளப்படும் இந்த பல்லாக்கில் வந்து இன்னும் சற்று நேரத்தில் ஏற்ப உள்ளார். தர்மபுர ஆதீன வருகை வந்து தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. கோயில்களின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தொடர்ந்து நடந்து வந்து தற்பொழுது வந்து இன்னும் சற்று
पटना प्रवेश पटना प्रवेश तमें पल्व कल दिन पटना प्रवेश तड़ी कारण पटना प्रवेश सैव मत प्रवेश मिल उलव प्रसिद्ध तमुकेलना भक्त अंदर नाम जयापुर தர்மபுர ஆதீன பட்டின பிரவேச நிகழ்ச்சி குறித்து உங்கள் தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி இளவரசன்.